ஈரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். வித்வான் குரு வீர ரகு பிரவருத்த யத்வாரத சாஸ்திரவிதாம் சமாஜ சந்த்வாதசாய்வார் திரமிடோக்தி சார ஜ்ஞம் துவாரகாதீஸ்வர பக்தமீடே. மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீர ராகவாச்சாரிய சுவாமி. வித்வான் குரு வீர ரகு, வித்வானாகவும் குருவாகவும் விளங்கினவர். அவர் மூலமாக பிரவருத்தோ யத்வாரத சாஸ்திரவிதாம் சமாஜ, சாஸ்திர வித்துகளுடைய சமாஜம் வளர்ச்சி பெற்றது. அவர் நிறைய சிஷ்யர்களுக்கு சாஸ்திரங்களை போதித்தபடியாலே சாஸ்திரஜர்களுடைய சமூகம் வளர்ந்தது. அவர் சந்த்வாதசாய்வார் திரமிடோக்தி சாரஜ்ஞம், 12 ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களுடைய சாரத்தை அறிந்தவர். ஆழ்வார்களின் அருளி செயல்களிலே மிகவும் ஈடுபாடு கொண்டவர். துவாரகாதீஸ்வர பக்தம், துவாரகாநாதனுடைய பக்தர். அவரை நான் துதிக்கிறேன் ஈடே. இந்த ஸ்லோகத்திலே துவா என்ற எழுத்து ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாம் எழுத்தாக வரும்படி வித்வான் துவாரம் துவாதச துவாரகா என்றெல்லாம் பதங்கள் அமைந்ததாலே ஸ்லோகத்திலே எதுகை என்கிற சொல்லடி அமைந்திருக்கிறது. இது அந்த சுவாமியே உகப்பிக்கும். ஸ்லோகத்தினுடைய கடைசி வரியிலே அவரை துவாரகாநாதனுடைய பக்தராக குறிப்பிட்டது இன்றைய உபன்யாச தலைப்பை சூச்சிக்கும். இன்றைக்கு கிருஷ்ணாவதாரம் பற்றிய உபன்யாசம். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஃ தயாதரங்கானுசரா கடாக்ஷா. ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதை தமிழ்படுத்தினால் காமமெனும் தேனுவை போல் காதுகளில் அமிர்தத்தை காலுகிற இன்மொழியை காட்டத்தும் அருள் விழிகள். காலுகிற என்றால் பொழிகிற என்ற அர்த்தம். இன்றைய உபன்யாச தலைப்பு பாரில் துண்ணிய பரந்தீர் துவரை மன்னனுமாய் என்பது. பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக அவதரித்த துவாரகாநாதனை பற்றி இன்றைக்கு கேட்டு மகிழப் போகிறோம். இதற்கு முன் பரத்வாதி பஞ்சகம் என்று 5 வகை வடிவங்களை பற்றி கேட்டுக்கொண்டு வருகிறோம். முதலிலே பர ரூபம் ஆயிற்று, இரண்டாவதாக வியூக ரூபம் ஆயிற்று, மூன்றாவதாக விபவ ரூபம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விபவ ரூபத்திலே தசாவதாரங்களை பற்றி விளக்கும் பொழுது 9வதாக கிருஷ்ணாவதாரம். இன்றைக்கு கிருஷ்ணாவதாரத்திலே என்ன முக்கிய காரியம் என்றால் துண்ணிய பரம் தீர், நெருக்கல் மிகுந்த பாரத்தை தீர்த்தார் கிருஷ்ணர் பூமிக்கு யுத்தத்தின் மூலம். இதற்காக பாகவத கதை சிறிது கேட்போம். இந்த இடத்திலே எல்லா வியாக்கியானங்களுமே இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகின்றன. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து பூமிர் திருப்த நிருபவ்யாஜ தைத்யானீக சதாயுதைஹி. பூமியானது திருப்தர்களான திமிர் பிடித்தவர்களான நிருபர்கள் இருக்கிறாரே அரசர்கள், அந்த வியாஜத்திலே இருக்கிற தைத்தியர்கள் அதாவது அரசர்கள் ரூபத்திலே இருந்த அசுரர்கள் அவர்கள் ஏராளமானவர்களாக ஆகிவிட்டபடியாலே
சதாயுதைஹி, நூறு பத்தாயிரம் என்று எழுந்தபடியாலே மிகுந்த பாரத்தாலே ஆக்கிரமிக்கப்பட்டாள். பிரம்மாவை சரணமடைந்தாள் பூதேவி. ஆக்ரந்தா பூரி பாரேண பிரம்மாணம் சரணம் யஜௌ. பூரி பாரேண புண்ணிய பரம் என்று மும்மணி கோவையிலே. அதனாலே ஆக்ரந்தா பூவிஹி பார், பாரிலே துண்ணிய பரம் ஏற்பட்டதனாலே அந்த பூமி பிரம்மாவை சரணமடைந்தார். கௌர் பூத்வாஸ்ரு முகி கின்னா க்ரந்தந்தி கருணம் விபோ. பசு மாட்டினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டார். கௌஹு பூத்வா அஸ்ருமுகி கண்ணீர் விட்டுக்கொண்டே போனாள். கின்னா துயரத்துடன், க்ரந்தந்தி கதறி அழுதாள். கருணம் பரிதாபமாக பிரம்மாவின் அருகில் சென்று அழுதாள். கௌ என்ற பதத்துக்கு பூமி, பசுமாடு, வாக்கு என்று மூன்று அர்த்தங்கள் பிரசித்தம். கோதாஸ்துதியிலே இந்த பல அர்த்தங்களை வைத்து வேடிக்கைகள் பண்ணியிருக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த கதையிலேயும் இந்த மூன்று அர்த்தங்களை கொண்டு வேடிக்கை இருக்கிறது. என்னவாயிற்று என்றால், பூமி என்கிற கோ பசு என்கிற கோவின் உருவத்தை எடுத்துக்கொண்டு வாக்கு என்கிற கோவை பேசியது. கோ கோவாகி கோவை தந்தது. உபஸ்திதாந்திகே தஸ்மை வியசனம் ஸ்வமவோசத. அந்திகே உபஸ்திதா, அவருடைய அருகில் சென்று நின்றவளாய் தஸ்மை அந்த பிரம்மாவுக்கு ஸ்வம் வியசனம் அவோசத, தனது துயரத்தை எடுத்து கூறினாள். பிரம்மா எதை பண்ணினார், அவள் சொன்னதை கேட்ட பிறகு அவளையும் சிவன் முதலிய மற்ற தேவர்களையும் அழைத்து கொண்டு பால் சமுத்திரத்துக்கு போய் ஜெகந்நாதனை துதித்தார். புருஷ சூத்திரத்தாலே பிரம்மா சமுபதார்யாத சஹ தேவைஸ்தயா சஹ ஜகாமசத்ரிநயனஹ தீரம் க்ஷீரபயோநிதே. க்ஷீரபயோநிதே பால் சமுத்திரத்தினுடைய தீரம் கடற்கரையை ஜகாம போனார். சத்ரி நயனக முக்கண்ணனையும் கூட அழைத்து கொண்டு போனார். சஹ தேவைஹி தேவர்களோடு கூட போனார். தயாசக அந்த பூதேவியோடையையும் போனார். இவர்கள் எல்லாருமாக பால் சமுத்திர கரைக்கு சென்றார்கள். பத்ர கத்வா ஜகந்நாதம் தேவ தேவம் ப்ருஷா கபின் புருஷம் புருஷ சூக்தேன உபபஸ்தே சமாஹிதஹ. அங்கே போய் ஜெகந்நாதன் தேவதேவன் விருஷாகபி என்றெல்லாம் சொல்லப்படுகிற புருஷன் இருக்கிறாரே, அவரை புருஷ சூக்தத்தின் மூலமாக உபஸ்தானம் பண்ணினார். சமாஹிதஹ நல்ல மன ஒருமைப்பாடு உடையவராக. கிரம் சமாதௌ ககனே சநிஹிதாம் நிஷம்ய வேதாஸ் த்ரிதசானுவாதஹ. அவர் இப்படி தியான நிலையிலே ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஆகாயத்திலே ஒரு வார்த்தை அவருக்கு கேட்டது. ஆகாயத்திலே அவர் கேட்ட வார்த்தையை அவர் தேவர்களுக்கு கூறினார். ஆகாயத்திலே வார்த்தை வந்தால் அங்கிருந்து தேவர்களுக்கும் கேட்காதோ என்றால், ஆகாயத்தில் இருக்கிற வார்த்தையை கேட்பதற்கு சமாதி நிலை தேவையாயிருந்தது. அது பிரம்மாவுக்கு இருந்தது. கிரம் சமாதௌ ககனே சமீதித
இவ்வளவு மன ஒருமைப்பாடோடு தியானத்தோடு இருந்தபடியினாலே பிரம்மாவுக்கு அந்த வார்த்தையை கேட்டது. தனக்கு கேட்ட வார்த்தையை அவர் தேவர்களுக்கு கூறினார். அது புருஷனுடைய வாக்கு, அது என்ன என்பதை சொல்லுகிறேன், அதன்படி பண்ணுங்கள் என்றார். காம் பௌருஹீமே ஸ்ருணுதாமரா புனஹ விதீயதாமாஷு தத்தைவ மாசிரம். ஆசு மாசிரம், உடனே பண்ணுங்கள், விளம்பப்படுத்தாதீர்கள். தத்தைவ விதீயதாம், குருகர் என்ன பண்ண சொன்னாரோ அதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள் அமராகா தேவர்களே என்று சொன்னார். அந்த புருஷன் இருக்கிறாரே புருஷோத்தமன், அவருடைய வாக்கை நான் சொல்கிறேன், உங்களுக்கு கேளுங்கள். குறைவ பும்சாத்தோர பூமி தேவியினுடைய ஜுவரம் என்ன என்பதை பகவான் அவதாரணம் பண்ணிவிட்டார், நன்றாக புரிந்து கொண்டு விட்டார், தீர்மானத்துக்கு வந்துவிட்டார். அவர் அவதாரம் பண்ணின பிறகு அவதாரம் பண்ண போகிறார். பவத்ஷை, நீங்களும் உங்கள் அம்சங்களாலே எது வம்சங்களிலே அவதரிக்க வேண்டும், பிறவி எடுக்க வேண்டும். சர்வேஸ்வரன் பூமியின் பாரத்தை தீர்க்கப் போகிறார். சயாவதுர்வியாபரமீஸ்வரேஸ்வர தன்னுடைய கால சக்தியினாலே பூ உலகத்திலே அவர் காலம் கழிக்க போகிறார். அந்த நாட்களிலே யாவது புவி சகரேதி, அவர் பூமியிலே அவதரித்திருக்கிற நாட்களிலே தேவர்களே நீங்களும் எதுக்களிலேயே பிறவி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரம்மா சொன்னார். இந்த கதை இப்படி பார்க்கடலின் கரையிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை தெரிந்து கொண்ட நாரத மகர்ஷியானவர் பிறகு மதுரையிலே அரசாளுகிற கம்சனிடம் வந்தார். பூமிக்கு பாரமாக இருக்கிற ராஜாக்களிலே இந்த கம்சனும் ஒருவன். அவனிடம் நாரதர் வந்தார். ஏதத் கம்சாய பகவான் சசம்சாப்யேத்ய நாரத பூமேர் பாராயமானானாம் தைத் கம்சனிடம் வந்து பகவான் நாரதரானவர் பூமிக்கு பாரமாயிருக்கிற தைத்தியர்களுக்கெல்லாம் கொலை முயற்சி நடக்கப் போகிறது என்கிற செய்தியை சொன்னார். தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் நடக்கிற தருணத்திலே நாரதர் கம்சனிடம் வந்து இந்த செய்தியை கூறினார். பூமிக்கு பாரமாக இருக்கிற அசுரர்களை கொல்லுகிற முயற்சியினுடைய இந்த தேவகிக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று. புண்ணிய பரம் தீர்ப்பவன் தேவகி நந்தனாக வரப்போகிறான். கம்சன் முதலிய அசுரர்களினாலே பூமிக்கு ஏற்பட்ட புண்ணிய பரத்தை தீர்த்து கட்டப் போகிறான் என்பதை நாரதர் மூலமாக கேள்விப்பட்ட கம்சன் கோபம் கொண்டான், வெகுண்டான், தேவகியையே தன்னுடைய தங்கையையே கொல்ல முற்பட்டான் என்று கதை நீண்டு கொண்டு போகிறது. கிருஷ்ணாவதாரத்தினுடைய முக்கிய நோக்கமே பூபாரம் தீர்ப்பதுதான் என்பது இந்த உபக்கிரமத்திலேயே தெரிந்துவிட்டது. இந்த நோக்கம்
மகாபாரத யுத்தம் வரை நீடித்து நடக்கப் போகிறது, நிறைவேறப் போகிறது. ஆரம்பத்திலேயே பூதனாவதம் சகடாசுர வதத்திலேயே ஆரம்பிக்கப் போகிறது பூமி பாரம் தீர்ப்பது. எத்தனையோ அசுரர்களை அழித்து பாரில் துண்ணிய பரம் தீர்த்தார் கிருஷ்ணர். பிறகு இரண்டாவது கதை இப்பொழுது கிருஷ்ண சரித்திரத்திலே பாரில் துண்ணிய பரம் தீர்த்ததை புரிந்து கொள்வதற்காக கிருஷ்ணர் தானே சொல்லுகிறார், பூபாரம் குறைப்பதற்காகவே தான் பிறந்திருப்பதாக. முதலிலே சொன்ன கதை பத்தாவது ஸ்கந்த ஆரம்பத்திலே பூமி அழுத கதை, பார்க்கடலுக்கு போன கதை, பெருமாள் பேசிய கதை, நாரதர் வந்த கதை, அதெல்லாம் இப்போது சொல்ல போகிற கதை அதே பத்தாம் ஸ்கந்தத்திலே உத்தரார்த்தத்தினுடைய ஆரம்பத்திலே ஐம்பதாவது அத்தியாயத்திலே சொல்கிறார், ஏதர்த்தாவதாரோயம் பூபாரஹரணாயமே. ஏததர்த்தஹ அயம் மே அவதாரஹ, என்னுடைய இந்த அவதாரமானது இதற்கென்றே ஏற்பட்டது. எதற்கு? பூபாரஹரணாய, பாரில் துண்ணிய பரம் தீர்ப்பதற்காகவே இந்த அவதாரம். என்னுடைய அவதாரத்தின் நோக்கமே பூமியின் பாரத்தை குறைப்பது என்கிற இதுதான் என்று கிருஷ்ணனே சொல்லுகிற நிகழ்ச்சி முழு கதையையும் இப்பொழுது கேட்போம். அஸ்தி பிராதிஷ்ட கம்சஸ்ய மகிஷ்யௌ பரதர்ஷபா. கிருஷ்ணனுடைய மாமாவான கம்சனுக்கு இரண்டு மனைவிகள், அவர்களுக்கு அஸ்தி என்றும் பிராப்தி என்றும் பெயர்கள். இருக்கிறது அடைவது என்று அந்த பெயர்களுடைய அர்த்தங்கள் மங்களமானவையாக இருக்கின்றன. யோகம் க்ஷேமம் என்பது போல அஸ்தி பிராப்தி, பிராப்தி என்று பாகபேதம் கூட இருக்கிறது. கிருஷ்ணனுடைய அம்மாமிகள் இரண்டு பேர். மிருதே பர்த்தரி துக்கார்த்தே ீயதுஸ்மபிதுர்க்ருஹானே. கிருஷ்ணன் கம்சவதம் பண்ணின பிறகு அவர்கள் இரண்டு பேரும் விதவையானார்கள். பர்த்தாவான கம்சனுடைய மரணத்தினாலே சோகம் மிகுந்து பிறந்தகத்துக்கு போனார்கள். பிதுர் க்ருஹான் ஈயதுஸ்ம, அவர்களுக்கு பிறந்தகம் எது என்றால் பித்ரே மகதராஜாய ஜராசந்தாய துக்கிதே. மகதராஜன் ஜராசந்தன் என்கிறவன் அவர்களுடைய தந்தை. அவனிடம் சென்று துக்கத்துடன் முறையிட்டார்கள். துக்கிதே வேதயாம் சக்ரதுஸ்ஸர்வம் ஆத்ம வைதவ்ய காரணம். தங்கள் வைதவியத்துக்கு, விதவைத்தனத்துக்கு காரணம் யார் என்பதை தெரிவித்தார்கள். இந்த கம்சனை கொன்றவன் கிருஷ்ணன், அதனால் தங்களுக்கு இந்த துக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஜராசந்தனிடம் சென்று தெரிவித்தார்கள். இந்த அப்ரியமான செய்தியை கேள்வியுற்று ஜராசந்தன் சோகம் அமர்ஷம், துன்பம் கோபம், இந்த இரண்டும் மேலிட்டதனாக பொங்கி எழுந்தான். யாதவீ அயாதவீம் மகீம் கர்த்தும் சக்ரே பரமமுத்யமம். உலகிலே யாதவர்கள், அதாவது யதுராஜனுடைய வம்சத்தவர்கள் யாருமே இல்லாதபடி பெருமுயற்சி பண்ணுவேன் என்று தீர்மானித்துக் கொண்டான்.
கொண்டான். அந்த சைன்யம் சூழ்ந்தவனாக கிளம்பினான். மகாபாரத யுத்தத்திலே கூட இவ்வளவு சைன்யம் கிடையாது. அதில் கூட 18 லட்சம் தானே. 23 லட்சம் சைன்யம். இவரை எவ்வளவு படைவர் என்று கேட்டார். தன் நண்பர்களான அரசர்களது படைகளை சேர்த்துக் கொண்டவர் தான். மதுராம் தன்னுடைய மாப்பிள்ளையான ஜாமாதாவான கம்சனை கொன்றவனான இந்த கிருஷ்ணனுடைய உறவினர்களை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்ற கோபம் முற்றுகையிட்டான். முற்றுகை என்றால் உள்ளே இருப்பவர்கள் சிறை கைதிகள் போல வெளியே போக முடியாமல், வெளியில் இருந்து எந்த பொருள்களையும் உள்ளே பெற முடியாமல் தவிக்கும்படி பண்ணுவது. கிருஷ்ணர் பார்த்தார், கரை புரண்ட கடல் போல இருக்கிறதே இந்த எதிரப்படை. நிரீக்ஷதத்பலம் கிருஷ்ணஹ உத்வேலமிவ சாகரம் ஸ்வபுரம் தேன சம்ருத்தம் ஸ்வஜனஞ்ச பயாகுலம். இந்த எதிரி படையாலே தன்னுடைய நகரம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்து யோசித்தார் கிருஷ்ணர். சிந்தயாமாச பகவாம் ஹரி காரணமானுஷஹ. அந்த இடத்துக்கும் அந்த நேரத்துக்கும் பொருந்தும்படியாக தன்னுடைய அவதாரத்தினுடைய உத்தேசத்தை பற்றி யோசனை பண்ணினார் பகவான். சத்தேச காலானுகணம் அனுகுணம் ஸ்வாவகார பிரயோஜனம் ஹனிஷ்யாமி பலம் சேதசி புவி பாரம் சமாஹிதம் மாகதேன சமானீதம் வஷ்யானாம் சர்வபூபுஜாம். பூமிக்கே பாரமாக மாகதராஜனாலே கொண்டு வரப்பட்ட இந்த சேனையை கொல்லப்போகிறேன் என்றார். இங்கே சமாஹிதம் என்றும் சமாநீதம் என்றும் இரண்டு அடைமொழிகள் பாரம் என்பதற்கு. மும்மணி கோவையிலே துண்ணிய பரம் என்பதற்கும் இதே இரண்டு அர்த்தங்கள். கிட்டிய பரம் நெருங்கிய பரம் என்று ஒன்று, நிறைந்த பரம் பிடுங்கிய பரம் என்று இன்னொன்று. இந்த துண்ணிய பரத்தை எப்படி தீர்த்தார் கிருஷ்ணர்? மேலே கதையை கேட்போம். ஜராசந்தனுக்கு எத்தனையோ ராஜாக்கள் நண்பர்கள். கலிங்கன் சேகிதானன், தந்தவத்ரன் விதூரதன், புல்முகன் வேணுதாரி, சால்வன் சைத்யன், அவந்தியை சேர்த்த விந்தனும் அணுவிந்தனும், பாஹ்லீகன், பௌண்ட்ரகன், யுதாமன்யு, பூரிஷ்ரவஸ், உத்தமௌஜஸ், ருக்வி, சிசுபாலன், ஜெயத்ரதன், சகுனி, சோமதத்தன் என்று எத்தனையோ ராஜாக்கள் ஜராசந்தனுக்கு வேண்டியவர்களாம். மாலா பக்கத்திலும் படைகளை நிறுத்திவிட்டார்கள் மதுரை நகரத்தை சுற்றிலும். இதுதான் பாரில் துண்டிய வரம் தீர்த்தத சரியான தருணம் என்று நினைத்தார் கிருஷ்ணர். ஆனால் அவரிடம் இவ்வளவு படைபலம் கிடையாது. என்ன பண்ணினார்? சங்கல்பித்தார். ஏவம் தியாயதி கோவிந்தே
இவ்வாறு அவர் நினைத்த மாத்திரத்திலேயே வானத்திலிருந்து இரண்டு தேர்கள் வந்து இறங்கின. தேரோட்டிகளுடனும் பரிச்சதங்களுடனும். பரிச்சதம் என்றால் தேரிலே என்னென்ன வஸ்துக்கள் இருக்க வேண்டுமோ, ஆயுதம் துவஜம் முதலியவை, அவற்றுடன் இரண்டு தேர்கள். எதற்கு? ஒன்று பலராமனுக்கு, இன்னொன்று கிருஷ்ணனுக்கு. தேர்கள் சூரியவர்த்தசௌ, சூரியன் போல பளபளவென்று பிரகாசித்தன. ஆயுதானி ச திவ்யானி புராணானி யத்ருச்சதா த்ருஷ்ட்வா தானி ஹ்ருஷிகேஷ சங்கர்ஷணமபாப்ரவீத். அதிலிருந்த ஆயுதங்கள் திவ்யமானவை, அதாவது தேவலோகத்தை சேர்ந்தவை. புராணமானவை, அதாவது பழையவை, கிருஷ்ணனுக்கு ஏற்கனவே பழக்கமானவை, வெகு காலமாக யுத்தங்களிலே வெற்றி பெற்று தந்தவை. யதேச்சையாக இங்கே வந்திருக்கும் அவற்றை பார்த்து கிருஷ்ணர் பலராமரிடம் பேசினார். பஷ்யார்யவ்யசனம் ப்ராப்தம். ஆரியரே, இப்பொழுது வந்திருக்கிற பெரிய ஆபத்தை பாரும். ஞானமாஸ்தாய ஜஹ்யேதபி வ்யசனாத் த்வாம் சமுத்தர ஏததர்த்தம் ஆபத்தை புரியவைக்க வேண்டும், நம்மவரை ரட்சிக்க வேண்டும். நடந்தது, உக்ரமாக நடந்தது. யுத்த வர்ணனை பெரிதாக இருக்கிறது பாகவதத்தில், அது இப்பொழுது வேண்டாம். கடைசியில் என்ன ஆயிற்று? பலம் மகதேந்திர பாலிதம் க்ஷயம் பிரணீதம் வசுதேவ புத்ரயோ விக்ரீடிதம் தத் ஜகதீஷயோ பரம். அங்க என்ற பதம் அடடா, கடல் போல புக முடியாததும் பயங்கரமானதும் கரை காண முடியாததுமான அந்த மகதராஜ சயனை இந்த இரண்டு வசுதேவ குமாரர்களாலே பொசுக்கப்பட்டது. பலம் ததி அர்ணவ துர்க பைரவம் துரந்த பாரம். அவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட க்ஷயம் பிரணீதம் நாசமாக்கப்பட்டது. உலக நாயகர்களுடைய விளையாட்டு மட்டுமே அது. ஜெகதீஷயோஹோ சதி விக்ரீடிதம் பரம். இங்கே உலக நாயகர்கள் என்று சொன்னது கிருஷ்ணர் பலராமர் என்ற ரெண்டு பேர்கள். இவர்கள் இரண்டு பேருக்கும் இந்த யுத்தமானது, இந்த சைன்ய நாசமானது விக்ரீடிதம் பரம், விளையாட்டு மட்டுமே ஆயிற்று. பூபாரம் தீர்க்கிற விளையாட்டிலே இப்பொழுது ஒரு காட்சி அரங்கேறியது. ஜக்ரவிரதம் ராமோ ஜராசந்தம் மகாபலம். பலராமர் தேரை இழந்து கீழே நின்ற மகாபலசாலியான ஜராசந்தனை பிடித்து கொண்டார். ஜக்ராஹ பத்யமானம் ஹதாராதின் பாஷைர் வாருணமானுஹைஹி. ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை பிடிப்பது போலே தன்னுடைய சைன்யத்தை அழித்து கொண்ட அவனை கயிற்றாலே கட்டினார். வாருண பாசம், மனிதருடைய பாசக்கயிறு
என்று இரண்டு வகை கயிறுகளாலேயும் கட்டினார். பாஷை வாருண மானுகை. அப்போது கிருஷ்ணர் ராமனை தடுத்தார். வாரஜாமாச கோவிந்த, இவனை இப்போது கொல்வது சுலபமானாலும் கூட கொல்ல வேண்டாம், இவனால் ஆக வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது என்றார் கிருஷ்ணர். தேன காரிய சிகீர்ஷதா, ஜராசந்தன் மூலமாக மேலும் சில காரியங்களை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தாலே கிருஷ்ணர் அப்பொழுது ஜராசந்தனை காப்பாற்றிவிட்டார். நீ நடக்கப் போகிற காரியம் என்ன என்று வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் நமக்கு புரிகிறது, பூமியின் பாரம் மேலும் தீர்ப்பதற்கு இவன் போய் இன்னும் பல துஷ்ட ராஜாக்களை கூட்டிக் கொண்டு மறுபடி யுத்தத்துக்கு வர வேண்டும். அப்பொழுது காரியம் இன்னும் எளிதாக நடக்கும். இவனோடு கூட இப்பொழுது வந்திருக்கிறார்களே எத்தனையோ பேர் ராஜாக்கள், துஷ்ட ராஜாக்கள், அவர்களிலே கூட சில பேரை கொல்லப்படாமல் திருப்பி அனுப்பிவிட்டார் கிருஷ்ணர். அதற்கும் இதுதான் காரணம், அவர்கள் அவமானம் அடைந்து நொறுங்கி போய் இன்னும் நிறைய பேரை சேர்த்து கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு வர வேண்டும். அப்பொழுது எல்லாரையும் சேர்த்து கொலை பண்ணினால்தான் பூமியின் பாரம் குறையும். இதிலே சில பேர் மகாபாரத யுத்தம் வரை பிழைத்து போகட்டும் என்று விடப்பட்டார்கள். இதிலே சொன்ன ராஜாக்களுடைய பெயர்களிலே சில பேர் மகாபாரத யுத்தத்துக்கும் வந்திருக்கிறார்கள். ஸ்வமுக்தோ லோகநாதாத்யாம் வீடிதோ வீர சம்மதா தபசே கிருத சங்கல்பஹ வாரிதஸ்பதி ராஜபிஹி. ஜராசந்தனுக்கு விடுதலை கிடைத்து விட்டது, கயிறை எல்லாம் அவித்து விட்டு விட்டார்கள். ஆனால் அவனுக்கு அது பிடிக்கவில்லை. ஜராசந்தனுக்கு வெட்கம் வேண்டாம், தவம் புரிய போவோம் என்று கிளம்பிவிட்டான் காட்டுக்கு. வழியிலே வேறு ராஜாக்கள் அவனை தடுத்தார்கள். கதை நீளுகிறது. ஆறில் துண்ணிய பரம் தீரும் வரை நீளுகிறது கதை. ஏவம் சப்தத கிருத்வ தாவத் இதே போல 17 தடவை அவ்வளவு அக்ஷௌஹிணி சேனைகளுடன் போரிட்டான் அந்த மாகத ராஜா. கிருஷ்ணர் தலைமையில் இருந்த யது வீரர்களோடு யுத்தம் பண்ணினான். எத்தனை தடவை? 17. பிற்கால சரித்திரத்திலே 17 தடவை படையெடுத்த கஜினி முகமது கதைக்கு இது முன்னோடி போல இருக்கிறது. ஏன் பலமுறை யுத்தம் நடந்தது? பூபாரம் தீர்ப்பதற்கு இது வழி என்று அவனை ஒவ்வொரு தடவையும் உயிரோடு விட்டார். நிறைய துண்ணிய பரம் தீர்ந்த பிறகு என்ன பண்ணினார்? தானே பீமசேனனை அழைத்துக் கொண்டு அந்த ஜராசந்தனுடைய ஊருக்கு போய் பீமசேனன் மூலமாக அவனை கொல்லுவித்தார் என்று பின்னாலே கதை வரப்போகிறது. அது இருக்கட்டும். இப்படியாக துண்ணிய பரம் தீர்த்த கதையிலே கிருஷ்ணர் மதுரையிலே இருந்தார். கிருஷ்ணர் மதுரையிலே தானே இருந்தார், துவாரகையில் இல்லையே. மும்மணி கோவையிலே துண்ணிய பரம் தீர் துவரை மன்னன் என்றதிலே இந்த கதையை விளக்கியது சரியில்லையே. உவரை மன்னனான பிறகு பூபாரம் தீர்த்த அந்த கதையை மட்டுமல்லவா சொல்ல வேண்டும் என்று ஒரு குறுக்கு கேள்வி. அதற்கு சமாதானம் இதோ, அவனை துவரை மன்னனாக்கியதே இந்த நிகழ்ச்சிதான். இந்த ஜராசந்தனை வெற்றி கொண்ட கதையில்தான்
கிருஷ்ணர் சுண்ணிய பரந்தீர்த்துவரன்னார். அது எப்படி என்று பார்ப்போமா? அஷ்டாதசம சங்கிராமே ஆகாமினி ததந்த நாரத பிரேஷிதோ வீரஹ யவன பிரத்யத்ருஷ்யத. ஜராசந்தனோடு 18வது யுத்தம் நிகழ்வதற்கு முன்பாக நாரதராலே அனுப்பப்பட்ட ஒரு வீரன் காலயவனன் என்பவன், அவனுடைய இயற்பெயர் என்னவென்று தெரியவில்லை, 3 கோடி மிளேச்சர்களுடன் வந்து பெரிய சைன்யம், எல்லாம் வெளிநாட்டு சைன்யம், மதுராவை முற்றுகையிட்டான். ஒருவேளை இதுதான் நம்முடைய பாரத தேசத்துக்கு முதல் முதலாக ஏற்பட்ட வெளிநாட்டார் படையெடுப்போ என்னவோ இருக்கலாம். கிருஷ்ணரும் பலராமரும் கூடி இதை எப்படி சமாளிப்பது என்று ஆலோசனை நடத்தினார்கள். யவனோயம் மகாபல மாதோப்பியோவா பரஸ்வோவாகமிஷ்யதி. இதோ இந்த யவனன் பெரிய படையுடன் வந்து நம்மை இன்றைக்கு முற்றுகையிடுகிறான். மாகதன் இருக்கிறானே ஜராசந்தன், அவனும் இன்றோ நாளையோ அதற்கு மறுநாளோ வரப்போகிறான். நாம் இருவரும் யவனனுடன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு கால அந்த ஜராசந்தன் வந்தானால் என்ன பண்ணுவான்? ஆவயோர் யுத்தோரஸ்ய யத்யாகந்தா ஜராசுத பந்தூன் வதிஷ்யத் பலி. நம்முடைய உறவினர்களை கொல்லுவான், அல்லது பலசாலியான அவன் சிறைப்பிடித்து நம்முடைய பந்துக்களை தன் ஊருக்கு கொண்டு போவான். துர்கம் த்விபத துர்கமம். ஆகையாலே நாம் இப்போது உடனே பண்ண வேண்டிய காரியம், மனிதர்கள் எளிதில் நுழைய முடியாதபடி ஒரு புதிய கோட்டையை வேறிடத்திலே நிர்மாணம் பண்ண வேண்டும். கோட்டையிலே பாதுகாப்பாக நம்முடைய பந்துஜனங்களை குடியேற்ற வேண்டும். இந்த ஆலோசனை கிருஷ்ணனும் பலராமருமாக சேர்ந்து பண்ணின மந்திராலோசனை தான் துவாரகாபுரி நிர்மாணத்துக்கு வித்து. புண்ணிய பரம் தீர்ப்பவன் சுவரை மன்னனான கதை இங்கேதான் ஆரம்பிக்கிறது. கால யவனனும் ஜராசந்தனும் முற்றுகை இட்ட கதையிலே யவனம் காதயாமஹே. அந்த புதிய கோட்டையிலே நம்முடைய ஞாதிகளை பங்காளிகளை குடிபுக வைத்த பின் யவனனை நாம் கொள்ளுவோம். இதி சம்மந்திய பகவான் துர்க்கம் த்வாதசயோஜனம் அந்த சமுத்ரே நகரம் கிருத்ஸ்னாத்புதமசீகரதி. இவ்வாறாக ஆலோசனை பண்ணி பகவான் சமுத்திரத்துக்குள்ளே, அந்த சமுத்திரம் 12 யோஜனம் பரப்பிலே மிகவும் அற்புதமான கிருத்ஸ்னாத்புதம் என்று பதம் ஒரு கோட்டையை நிர்மாணம் பண்ணினார். இதுதான் துவாரகை என்பது.
பிறகு யவனனை ஒரு சூழ்ச்சியாலே யுத்தம் இல்லாமலே கொன்ற கதை வருகிறது. அதன் பிறகு ஜராசந்தனுடைய 18வது முற்றுகை, வேறு விதமாக ஜராசந்த வதம். இது பாரில் துண்ணிய பரந்தி துவரை மன்னன் என்பதற்கான கதைகளிலே ஒன்று. இதே வரிசையிலே இன்னொரு கதை மகாபாரத யுத்தம் என்பது. இது எல்லாருக்கும் தெரிந்த கதையாக இருப்பதாலே புராண ஸ்லோகங்களை அனுவதிக்காமலே ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அனுபவங்களை மட்டும் இப்பொழுது கேட்போம். பாரில் துண்ணிய பரந்தீர் துவரை மன்னன் என்பதற்கு மகாபாரத யுத்தத்தை கொண்டு ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார்களே, அந்த அருளி செயல்களை கேட்கப் போகிறோம் இப்பொழுது. முதலிலே திருமழிசை ஆழ்வாருடைய திருச்சந்த விருத்தத்திலே பார்மிகுத்த பார்முன்னொழிச்சுவான் தேர்மிகுத்து மாயமாக்கி நின்று கொன்று வென்றி சேர். இதிலே பார்மிகுத்த பாரம் முன்னொழிச்சுவான் என்று சொன்னதையே மும்மணி கோவையிலே பாரில் துண்ணிய பரந்தீர் என்கிறது. இங்கே இருக்கிற 4 பதங்களுக்கும் அங்கே இருக்கிற 4 பதங்கள் அப்படியே அதே வரிசையிலே பரியாஜ பதங்கள், சமானார்த்தக பதங்கள். திருச்சந்த விருத்தத்திலே பார் மிகுத்த பாரம் ஒழிச்சுவான் என்ற 4 பதங்கள். இதே நாளையே மும்மணி கோவையிலே பாரில் புண்ணிய பரம் தீர் என்று 4 பதங்களாலே அருளியிருக்கிறார் தேசிகன். திருமழிசை ஆழ்வாருடைய 4 பதங்கள் தேசிகருடைய 4 பதங்களோடு ஒத்திருக்கின்றன. பாரத யுத்தத்தை பூபாரம் தீர்க்கிற நிகழ்ச்சியாக இந்த ஆழ்வார் வர்ணிக்கிறார் என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஜராசந்த யுத்தத்தை சொல்லவில்லை, பூதனா சகதாதிகளையும் சொல்லவில்லை, மகாபாரத யுத்தத்தை சொல்கிறார். எப்படி தெரியும்? பார்மிகுத்த பரமுன்னொழிச்சுவான் அருச்சுனன் தேர்மிகுத்து மாயமாக்கி நின்று கொன்று வென்று சேர் என்று அர்ஜுனனுடைய தேரிலே இருந்து பூபாரத்தை தீர்த்தவன். அதனாலே இது மகாபாரத யுத்தம். அடுத்து வேறொரு ஆழ்வார் பாசுரத்தை ரசிப்போம். இப்பொழுது திருமங்கை ஆழ்வார். பாரேறு பெரும்பாரம் தீரப்பண்டே பாரதத்து தூதியங்கி பகர்த்தன் செல்வ தேரேறு சாரதியாய் எதிர்ந்தார் சேனை செருக்கர களத்து திரளழிய சென்றான் தன்னை என்று திருக்கோவலூர் பதிகத்திலே பெரிய திருமொழிங்கிற பிரபந்தத்திலே. பார் ஏறு பெரும் பாரம், இதிலும் இதே ரெண்டு விஷயங்களை கவனிக்கிறோம். ஒன்று பாரேறு பெரும் பாரம் தீர என்ற இதே 4 பதங்களுக்கு இதே வரிசையிலே பரியாஜ பதங்களாக மும்மணி கோவையிலே பாரில் துண்ணிய பரம் தீர் என்று 4 பதங்கள் இருப்பது, இதை முதலிலே கவனிக்கிறோம். இரண்டாவதாக இந்த திருமங்கை ஆழ்வாரும் மகாபாரத யுத்தத்தையே பூபாரம் தீர்க்கிற கதையாக கூறியிருக்கிறார். எப்படி தெரிகிறது? பாரதத்து தூதியங்கி பார்த்தன் செல்வ தேரேறு சாரதியாய் என்று பாண்டவ தூதனாகி பார்த்த சாரதியாகி சேனை செருக்களத்து திரப்பிய சென்றான் பூபாரத்தை தீர்த்தான் என்று சொல்லி இருப்பதாலே இவரும் மகாபாரத யுத்த கதையை தான் சொல்லியிருக்கிறார் என்று தெரிகிறது. இதனால்தான் இது போல நிறைய பரியாயமாக இருப்பதால் தான் தேசிகரை கலிய நூரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே என்கிறார்கள். அடுத்து மூன்றாவதாக
இதே பெரிய திருமொழியிலே இன்னொரு பாசுரம், பாறையூரும் பாரம் தீரப்பார் சந்திரன், சேரையூரும் தேவதேவன் சேரும் ஊர் என்று திருநறையூர் பதிகத்திலே. இதிலே பாறை ஊரும் பாரம் தீர என்று நான்கு பதங்கள் இருக்கும். அதே வரிசை கிரமம் மும்மணி கோவையிலே பாரில் துண்ணிய பரம் தீர் என்று நாலு பதங்கள் அர்த்தத்திலே வித்தியாசப்படாமல் இருக்கின்றன. ஊரும் என்பதற்கு ஏறும் நகர்ந்து போகும் என்று அர்த்தம். திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே சேடை வேடிக்கையோடு விளையாடியும் இருக்கிறார். ஊர் என்பது பெயர் சொல்லானால் கிராமம் என்று அர்த்தம், நினைச்சொல்லானால் ஊர்ந்து போ என்று அர்த்தம். தேவையூரும் தேவதேவன் சேரும் ஊர் என்ற வரியிலே இரண்டு அர்த்தங்களிலுமாக இரண்டு தடவை ஊர் என்ற பதம். மேலும் தேரை ஊரும் என்பதை தேவதேவன் என்பதிலும் கூட்டலாம், ஊர் என்பதிலும் கூட்டலாம். கிருஷ்ணனும் பார்த்தன் தேரை ஊர்ந்தவன், நரையூரிலும் தேரையானது ஊரும். தேரை என்பது தவளை வகைகளிலே ஒன்று, நீர்வளம் இருக்கிற இடத்திலே தேரை ஊரும். தேரை என்பது தேர் என்பதன் இரண்டாம் வேற்றுமை சொல்லா அல்லது தேரை என்கிற முதல் வேற்றுமை சொல்லா என்ற வித்தியாசம். கலியனை பின்பற்றுகிற தேசிகனும் மும்மணி கோவையிலே நிறைய பதங்களிலே ஸ்லேடை வேடிக்கையை புகுத்தி இருக்கிறார் என்பதை அவ்வப்போடு பார்த்து வருகிறோம். அடுத்த பாசுரம் திருமங்கை ஆழ்வாருடையது. வேறொரு பதிகத்திலே அதே பெரிய திருமொழியிலே துவரி கனிவாய் நிலமங்கை துயர் தீர்ந்துள் இவரி தலசர்த்தடுமாற இருள் நாள் பிறந்தவம்மானை என்று. இது தசாவதார பதிகத்திலே பூதேவியின் துயர் தீர்வதற்காக நில மங்கை துயர் தீர்ந்து உய்ய, அதற்காக என்ன பண்ணார், பாரதத்துள் இவரித்தரசர் தடுமாற பாரத யுத்தம் பண்ணார். இவரித்தா என்றால் எதிர்த்தா என்று, எதிரிகளாக வந்த ராஜாக்கள் எல்லாம் தடுமாற நிலை தடுமாறும்படியாக. இதிலேயும் பூபாரம் தீர்ப்பதற்காகவே கிருஷ்ணாவதாரம் என்கிற கருத்து பொதுவாக இருக்கிறது. துவரிக்க நிவாய் என்ற பதங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றன. இலவம் போலவும் கோவை போலவும் வாய் கொண்ட அழகியான பூதேவி என்று அர்த்தம். உள்கருத்து என்னவென்றால் அவளுக்காக அழகியான அவளுக்காக அவ்வளவு அருளியவர் பூபாரம் தீர்த்தவர். அதே போல காதலிக்கிற எனக்காகவும் அருளுவா என்பதாம். கடைசியாக பூபாரம் தீர்த்த கதைகளிலே கதையை விளக்குகிற பாசுரங்களிலே நம்மாழ்வார் பாசுரம் ஒன்று, கண்ணனல்லை கண்டீர் சரணது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் என்று திருவாய்மொழி. அர்த்தம், நமக்கு சரணம் வேறு எதுவும் கிடையாது, கண்ணன் ஒருவன்தான் சரணமானவன், கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண். அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குவதற்கே அவன் வடமதுரையில் பிறந்திருக்கிறான். அது நிற்க என்பதற்கு இரண்டு விதமாக அர்த்தங்கள் சொல்கிறார்கள். வந்து நாகபரியங்கத்தை விட்டுவிட்டு மதுரா நகரத்துக்கு வந்து வடமதுரையிலே பிறந்திருக்கிறான் அவன், ஒரே உத்தேசம்தான் மண்ணின் பாரம் நீக்குவதற்கே.
ஸ்ரீ மதுரையிலே வந்து பிறந்தருடி பூபாராவதரணம் பண்ணி ஜகத்தை ரட்சித்தருளி நானாதலால் அவனே ரட்சகன் என்று பிள்ளானுடைய பகவத் பட்சிய சூக்தி. இதிலே பூபார அவதரணம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அவதரணம் என்றால் இறக்கி வைப்பது. பூமிக்கு ஏற்பட்ட சுமையை கிருஷ்ணர் இறக்கி வைத்தார். அப்படி அவன் ஜகத்தை ரட்சித்தருளினான் ஆதலாலே நமக்கும் அவனே ரட்சகன் என்பதற்காக கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண் என்கிறார். பூபாரத்தை என்ன பண்ணினார்? அவதரணமா தீர்த்தலா உத்தாரணமா ஒழிச்சுதலா? ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு மாதிரியாக வித்தியாசமாக இருக்கிறது என்றால், அவதரணம் என்றால் இறக்குதல் என்று அர்த்தம். இதற்கு எதிராக உத்தாரணம் என்றால் ஏற்றுதல் என்று அர்த்தம். இரண்டும் இரண்டு வெவ்வேறு இடங்களில் இருக்கின்றனவே, இவற்றுள் எது சரி? எல்லாமே சரியாகத்தான் இருக்க வேண்டும். முன்னோரின் கையாளல்களை காட்டிவிட்டோம் நாம். அப்போ எப்படி அர்த்தம்? பூபாரத்தை அதாவது சுமையை இறக்கி வைப்பதற்காக தான் இறங்கி வந்தான். அவதரணத்துக்காக அவதாரம். பாரத்திலிருந்து அழுந்தாமல் பூமியை தூக்கினான். இது கண்ணன் செய்த உத்தாரணம். அது நிற்கவே, அது நிற்க என்று திருவாங்கூரில் இருக்கிறது. அது தன்னுடைய அந்த ரட்சகத்துவம் ஏனென்றால் இதற்கு முன் சரண் என்றல்லவா பதம். அது நிற்க அந்த ரட்சகத்துவம் பிரதிஷ்டிதமாக இருக்கவே. 24,000 சப்தார்த்தம். கிருஷ்ணனொழிய வேறு சரணமாவாரில்லை என்னும் இவ்வர்த்தம் நிலைநிறுத்துகைக்காகவும் அது குறுப்பாக பூபாரத்தை கோக்குகைக்காகவும் என்று படகால சுவாமி 4 வெவ்வேறு அவதாரங்களிலே 4 விதமாக நிலமங்கைக்கு உதவி இருக்கிறார். ஒன்றிலே பாரிடத்தல், இன்னொன்றிலே பார் அளத்தல், இன்னொன்றிலே பார் ஆளல், இன்னொன்றிலே பார் பாரம் தீர்த்தல் என்று. பார் இடத்தல் வராகாவதாரத்திலே, பார் இடத்தலும் பார் அளத்தலும் வாமன திரிவிக்ரம அவதாரங்களிலே, பார் ஆளல் என்பது சக்கரவர்த்தி திருமகனுடைய அவதாரத்திலே, பார் பாரம் தீர்த்தல் என்பது கிருஷ்ணாவதாரத்திலே. இந்த வேடிக்கையையும் ஆழ்வார்கள் விட்டு வைக்கவில்லை. நிறைய இடங்களிலே சேர்த்து சேர்த்து பாடுகிறார்கள். பாராளன் பாரிடந்து பாறையுண்டு பாருமிந்து பாறையாண்ட பேராளன் முதலிய பல பாசுரங்களில் இந்த வேடிக்கையை காண்கிறோம். இதுவரை துண்ணுதல் என்பதற்கு கிட்டுதல் அதாவது நெருங்குதல் என்றும், நிறைதல் அதாவது பிதுங்குதல் என்றும், அடர்ந்து போதல் என்றும் இரண்டு அர்த்தங்களை பார்த்தோம். பாரில் துண்ணும் பரம் தீர் என்கிற 4 பதங்களையும் இதே 4 அர்த்தங்கள் வரும்படியாக 4 பேர் பிரயோகித்திருப்பதையும் பார்த்தோம். அதிலே சம்ஸ்கிருதத்திலேயும் அதே 4 இருப்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். தயாசதகத்திலே ஒரு ஸ்லோகம், கிருஷ்ணாவதார வர்ணனம். பிரபூத விபுத லக்ஷ்மீதரன் இருக்கிறானே ஸ்ரீதரன், அவனை தயாதேவியே நீ என்ன பண்ணினாய்? அவதாரிய அவதாரம் எடுக்கும்படி பண்ணினாய், இறக்கி வைத்தாய். எதற்காக? அவன் இன்னொன்றை இறக்கி வைப்பதற்காக.
பூமிக்கு துயரம் ஏற்பட காரணம் பாரம் என்ற சுமை. சின்ன விஸ்வம்பராபரம், எந்த பாரம் என்றால் விபுத த்விஷத்வரணம் என்கிற பாரம், தேவத்வேஷிகளை சுமக்கிற பாரம். இந்த துயரை நீக்குவதற்காக பர அபமயன என்பதற்காக கிருஷ்ணாவதாரம். இந்த ஸ்லோகத்திலே நாலு பதங்களை எடுத்துக்கொள்வோம். விஸ்வம்பரா, பிரபூத, பர, அபமயன என்று இதே நாலு வார்த்தைகள் மும்மணி கோவையிலே பாரில், துண்ணிய, பரம், தீர் என்று வந்திருக்கின்றன. இந்த பூபாரம் தீர்க்கிற கருத்து மிக முக்கியமாக இருப்பதாலே இதை நம்முடைய அனுஷ்டானத்திலும் அனுசந்திக்க வேண்டும் என்று பெரியவர்கள் நியமித்திருக்கிறார்கள். என்ன அனுஷ்டானத்தில் என்றால், ஸ்ரீ ஜெயந்தியிலே நள்ளிரவிலே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும் பொழுது, சந்திரோதய காலத்திலே சந்திரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் அர்க்யம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்பொழுது அர்க்ய பிரதான மந்திரத்திலே புண்ணிய பரந்தீர்த்துவரை மன்னன் என்று அனுசந்திக்க வேண்டும். ஜாத கம்சவதார்த்தாய பூபாரோத்வாரணாய என்று ஆரம்பிக்கிறது அங்கே மந்திரம். கடைசியிலே கிரகாணார்க்யம் மயா தத்தம் தேவக்யாசஹிதோ ஹரே என்று முடிகிறது. ஸ்ரீ ஜெயந்தியிலே பிரதி வருஷமும் அர்க்ய பிரதான மந்திரம் இது. இதிலே புண்ணிய பரம் தீர்த்த கதையை அனுசந்திக்கிறோம் நாம். இப்பொழுது சுன்னிய பரந்தீர் என்பதற்கான வியாக்கியான வரிகளை வாசித்து கேட்போம். பாரில், பூமியின் கண், சுன்னிய அடர்ந்த நிபிடமான பரம், பாரத்தை தீர் தீர்க்க வல்ல சுவரைமன்னனும் துவாரகாதீசனுமான கண்ணனுமாய் என்று வியாக்கியானம். அதே வியாக்கியானத்திலே பூமிர்திருப்தநிருபவ்யாஜ தைத்யானேகசதாயுதைஹி ஆக்ராந்தா என்கிறபடியே ஆசுர பிரகிருதிக ராஜன்ய ரூப பூயிஷ்ட பார பீடிதயான பூமியின் பாரத்தை தீர்த்தவென்று வந்து பாரத சமர வியாஜத்தாலே அவனி பாரம் தீர்த்தவனிரே. பூபாரோத்தரணாய என்று வியாக்கியான பண்டி. இதனுடைய அர்த்தம் மணிப்பிரவாளம் நிறைய சம்ஸ்கிருதம் கலந்திருக்கிறதுனாலே தமிழிலே அர்த்தம் சொல்ல வேண்டும். பல ராஜாக்கள், ராஜன்ய பூயிஷ்ட அசுரஸ்வபாவத்துடன் ஆசுர பிரகிருதிக்க கொடுங்கோல் புரிந்ததனாலே அவர்கள் பூமிக்கு மிகுந்த சுமையாக ஆகினர். பூயிஷ்ட பாரமாகிவிட்டது. அதனாலே பீடித்தையான பூமி, பீடிக்கப்பட்ட பூமி, அந்த பூமியினுடைய பாரத்தை தீர்க்கும் நோக்கத்துடன் அவதரித்து பாரத யுத்தம் என்ற சாக்கிலே அவனியினுடைய பாரத்தை தீர்த்தவன் கண்ணன் என்று அர்த்தம். இதுதான் இங்கே பாரில், சுன்னிய, பரம் தீர், சுவரை மன்னன் என்ற விடத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய கதை. இன்னொரு வியாக்கியானத்திலே
ஆக்ராந்தா பூரி பாரேண என்றும் பரிசேஷித பூமி பாரஹா என்றும் சொல்லுகிறபடியே ஆசுர பிரகிருதிகளாலே உண்டான பூமி பாரம் என்று புண்ணிய பரம் என்பதற்கு விளக்கம். ஆசுர பிரகிருதிகளாலே அசுர ஸ்வபாவம் கொண்டவர்களாலே உண்டான பூமிக்கு பாரம். இப்பொழுது இதையே புண்ணிய பரம் தீர் சுவரை மன்னனை பற்றி யாதவாபியுதயத்து ஸ்லோகங்கள் தேசிகனுடைய மகாகாவியம், அதில் பாரில் புண்ணிய பரம் தீர் என்பதை எப்படி சொல்கிறார் என்று அனுபவிக்கலாம். அவதார்ய புவோ பாரம் அவதாரோ மமராஹ அநாதி நிதனம் தர்மம் அக்ஷதம் ஸ்தாபயிஷ்யதி. பார்க்கடல் பரமன் பணித்த திருவாக்கு இது. அவர்களே பூமியினுடைய பாரத்தை இறக்கி என் அவதாரமானது ஒன்றாத தர்மத்தை ஸ்தாபிக்கப் போகிறது. எல்லா அவதாரங்களிலும் இறங்குவது உண்டு, இந்த அவதாரத்திலே இறங்குவதும் உண்டு இறக்குவதும் உண்டு. அதனால் அவதாரிய அவதாரக என்று இரண்டு பதங்கள். இப்பொழுது ஒரு சந்தேகம், பாரம் என்றால் துக்கம் என்கிற கருத்துக்கு உபசார வழக்கா அல்லது சுமை என்கிற நேரடி அர்த்தமா? பூமியிலே அசுரர்கள் கம்சன் சிசுபாலன் முதலியவர்களுக்கு இருக்கிற சுமையும் முதலியவர்களாலே ஏற்பட்ட சுமையும், நல்லவர்களாலே அக்ரூரர் புத்தவர் முதல்வர்களாலே ஏற்பட்ட சுமையும் ஒரே அளவுதானே இருக்கும்? பாரத்திலே வித்தியாசம் வராதே, அதனால் துக்கம் அதிகமாக இருந்ததை பாரம் என்று சொல்கிறாரா என்று கேட்டால், நேரடி அர்த்தம் உபசாரார்த்தம் இரண்டுமே உண்டு என்கிறார் யாதவாபியுதயத்திலே. யதி நத்வரதே நாத பார வ்யபனயே பவானி ப்லாவயிஷ்யம் சுதன்வந்தஹ பிருத்திவீம் பிருத்திவீஜயஹ என்கிறார்கள் தேவர்கள். நாதனே, பூமியினுடைய பாரத்தை தீர்த்து கட்டுவதற்கு நீ அவசரப்படவில்லை என்றால் என்ன ஆகும்? பூமியினுடைய சுமை அழுத்தத்தினாலே கடல் கோள் ஏற்பட்டுவிடும், சமுத்திரம் பொங்கி பூமியை பேர் அலைகளாலே வெள்ளமாக்கிவிடும். ஹவ்ய கவ்ய பிரசூரேஷா தீர்யதே தைத் பாரத்தாலே பூமி பிளந்து விடும் போல இருக்கிறதாம் தீர்யதே. அப்படியானால் இது வாஸ்தவமான பாரம்தான், துக்கம் மட்டும் இல்லை. இதுவரையில் பாரில் துண்ணிய பரம் தீர் என்பதனுடைய அர்த்த விசேஷங்களை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த வாரம் சுவரை மன்மனுமாய் கலிதவித்தளிக்கும் கற்கியாய் என்ற வரியினுடைய கருத்துக்களை கேட்டு மகிழப் போகிறோம். ஸ்ரீராசத்தூக்குள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.